ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இதெல்லாம் நம்ம படிச்சோம் என்னைக்காவது நம்ம பேசணுமா எதையாவது சொன்னோமா ஆனா இதை வந்து பிரதமர் இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்காரு அதனால என்ன சொல்றாரு நான் இந்த நாட்டு மக்கள் அவரை இறைவனை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா அதுதான் சமயத்துல ஊசி இலவசமா கொடுத்திருக்காரு அதை எவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்காங்க இந்த கொரோனா காலங்கள்ல எத்தனை உடல்கள் இறந்து போன உடல்கள் வந்து கங்கையில மிதந்துச்சு கங்கை தான் என்னை வந்து தத்தெடுத்த அன்னைன்னு சொன்ன அதே பிரதமர் இத்தனை உடல்கள் அதுல மிதந்தப்போ என்ன செஞ்சாரு

அந்த வார்த்தைகளை யார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் தான் பயன்படுத்துறாங்க அதனால அவர்கள் தான் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமதி மஞ்சுளா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா அப்படின்னா தேர்தல் பரப்புரை வட மாநிலங்கள்ல ரொம்ப உக்கிரமா போய்கிட்டு இருந்தா சொல்லணும் ரொம்ப அதிவேகமாக இருக்கிறது சோ இந்த சூழ்நிலையில மோடி அவர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா மனித பிறவியே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு காரணம் நான் வந்து பயாலஜிக்கலா நான் வந்து பிறக்கல ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக இந்த மாதிரியான வார்த்தைகள் நெட்டிசன்கள் அதை வந்து பேசு பொருளாகவும் கிண்டலாகவும் பேசிட்டு வராங்க உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க பொதுவாகவே இந்த உலகத்துல ஒரு உயிர் வருது அப்படின்னா நீங்க இறைவனுடைய விதி எடுத்துக்கிட்டாலும் சரி இயற்கையுடைய விதி எடுத்துக்கிட்டாலும் சரி ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்துல வந்து ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வருது இதுல வந்துட்டு பிரதமரா அல்லது வந்து குடிமகனா இல்ல சாதாரண வேற ஒரு விலங்கினமா அந்த வித்தியாசமே கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு தான் வராங்க எனக்கு என்ன நான் பிரதமர் சொன்னதுல நம்ம எல்லாம் வந்துட்டு திருக்குறளை படிக்கிறதோட விட்டுறோம் ஆனா திருக்குறளை வந்துட்டு பின்பற்றவர் யாருன்னா நம்ம பிரதமர் தான் ஏன்னா வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் ஒரு நல்ல அரசன் சரியான அளவுல வந்துட்டு நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்து மக்களை வந்து காப்பாற்றுபவன் காப்பவனா இருந்தா அவனை வந்துட்டு மக்கள் என்னவா நினைப்பாங்கன்னா இறைவனா நினைப்பாங்க அப்படின்னு சொல்ற இதெல்லாம் நம்ம படிச்சோம் என்னைக்காவது நம்ம பேசணோமா எதையாவது சொன்னோமா ஆனா இதை வந்து பிரதமர் இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்காரு அதனால என்ன சொல்றாரு நான் இந்த நாட்டின் மக்கள் அவரை இறைவனை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா அதுதான் நடக்கல அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு ஆனா அது வந்து நடக்கல வள்ளுவத்தின் படி அதாவது சரியாக காப்பாற்றக்கூடிய ஒரு மன்னன் வந்துட்டு இறைவன் ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து சரியாக செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் தன்னைத்தானே கடவுள் அப்படின்னு பிரகடனப்படுத்துகிறார் இதில் ஏதாவது வந்து உண்மை இருக்குமா ஒரு கடவுள் யார் யாரை நம்ம கடவுள்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை ரொம்ப அவஸ்தையில் இருக்கிறாங்க இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு நிலைமை அப்போ நம்ம மருத்துவமனைக்கு ஓடி போவோம் அப்போ அந்த உயிரை வந்து காப்பாற்றி கொடுத்தாருன்னா அந்த காப்பாற்றி கொடுத்த அந்த மருத்துவரை கடவுளே அப்படின்னு கையெடுத்து நீங்க கடவுளா வந்து எங்களை காப்பாத்தினீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பிரதமருடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இன்னைக்கு வரைக்கும் இவரை ஆட்சி செய்த இந்த பத்தாண்டு அதுக்கு முன்னாடி குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணத்தை அவரால் நிகழ்த்த முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்லை கொரோனா சமயத்துல ஊசி இலவசமா கொடுத்துருக்காரு அது வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க ஊசி அந்த ஊசியே வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப கலையபுரமா ஆயிட்டிருக்கு இருக்கு நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு பரிசோதனை எலியா மாத்தி நமக்குள்ள வந்து போட்டு இது வந்து இவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணதாலாம் கூட செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்போ அந்த கொரோனா காலங்கள்ல எத்தனை உடல்கள் இறந்து போன உடல்கள் வந்து கங்கையில மிதந்துச்சு தான் என்னை வந்து தத்தெடுத்த அன்னைன்னு சொன்ன அதே பிரதமர் இத்தனை உடல்கள் அதுல மிதந்தப்போ என்ன செஞ்சாரு அப்போ நாட்டினுடைய வளங்கள் இந்த நிலைமையில இருக்கு சரி நிலக்கரின்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க அதானி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு மின் உற்பத்திக்காக நிலக்கரிய வந்து கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கன்னா வணிக ரீதியாக தான் நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அந்த நிலக்கரியினுடைய ஊழலினுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா ஆறாயிரம் கோடி அளவுல ஊழல் நடந்திருக்கு இது வந்து பிரதமருக்கு தெரியாம தான் நடந்திருக்குமா அப்போ நீங்க இயற்கை வளங்களை பத்தி உங்களுக்கு இந்த அக்கறை இருக்கு மாநிலங்களை பத்தி இந்த அக்கறை இருக்கு ஒரே பக்தன் வந்து இருந்தான் அவன் தினமும் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மத்தியானம் தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் இவன் சாப்பிடுவான் அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தப்போ ஒரு நாள் யாருமே வரல இவன் வெளியில் நின்று பாக்குறான் யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தர் வந்தாரு வந்தவரை உட்கார வச்சு இந்த மாதிரி எனக்கு ஒரு கொள்கை இருக்கு நான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தருக்கு உணவு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன் இன்னைக்கு நீங்கள் தான் வந்திருக்கீங்க அதனால நீங்கள் சாப்பிட்ணும் சரின்னு அவரும் உட்காந்து சாப்பிட்டார் இலையெல்லாம் போட்டாங்க உணவு கொடுத்தாச்சு உணவு கொடுத்த உடனே உணவு பரிமாறினவர் சொன்னார் கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டுக்கு சாப்பிடுங்க அவர் சொன்னார் நான் வந்து கடவுள் நம்பிக்கை அற்றவன் நான் ஒரு நாத்திகன் என்னால் சொல்ல முடியாது இல்லை இல்லை நீங்கள் சொல்லணும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குல்லாம் என்னால் சொல்ல முடியாது இல்லை நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் சாப்பிடவே முடியும் அப்படி ஒரு சாப்பாடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளில போயிடுறாரு அப்போ இந்த பக்தருக்கு ஒரு கனவு வந்ததாக சொல்லப்படுது அந்த கனவுல கடவுள் சொல்றாரு கடவுள் இல்லைன்னு சொன்ன அவருக்கும் நான் உணவு கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா கடவுள் இருக்குன்னு சொல்ற நீ அவருக்கு உணவு கொடுக்காம விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த கனவு வந்து முடியும் அப்போ கடவுள் என்பவர் தன்னை நம்புனவனுக்கும் அவர் தான் கடவுள் தன்னை நம்பாதவனுக்கும் அவர்தான் கடவுள் அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாகணும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் தான் முதல்வர் எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதல்வர் இந்த நிலைப்பாட்டை என்னைக்காவது பிரதமர் இருந்திருக்காரா அப்போ இவர் வந்துட்டு எப்படி கடவுளாக இருக்க முடியும் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வருக்கே இந்த பொறுப்புணர்ச்சி இருக்கே ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு இந்த மாதிரியான பொறுப்புணர்ச்சி இருந்திருக்கா இது எதுவுமே இல்லாம நான் தான் கடவுள் என்ன வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அது அவரு இது இந்த அளவுக்கு தன்னை பிரைட நினைச்சுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுவது ராமர் கோவில் ஏறத்தாழ ஒரு ஐநூறு ஆண்டு காலமாக இழுபறியாக இருந்தது மிக சர்ச்சையான ஒரு நிலையில இருந்த ஒரு இடத்த வந்து மீட்டு இன்னைக்கு அதுல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி பெருவாரின இந்துக்களுடைய மனங்களை வந்து கவர்ந்திருக்கிறார் நெக்ஸ்ட் ஆர்டிகல் யாராலும் செய்ய செய்ய முடியாது காங்கிரஸ் திணறிய தவறிய ஒரு த்ரீ செவன்டி நீக்கி நீக்கியிருக்காரு இது மாதிரி அளப்பரிய சாதனைகளை செஞ்சிருக்காரு இல்ல சோ அவர் இப்படி பேசுவதில் என்ன தவறு கண்டீர்கள் சரி இப்ப பிரதமர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் நீங்க எனக்கும் கொடுங்களா இதே மாதிரி ஒரு கோவிலையும் இதே மாதிரி அந்த த்ரீ செவன்டிய வந்து எடுக்கிறதையும் நானும் செஞ்சு காட்டுறேன் எனக்கு கொடுத்து பாருங்களேன் நினைக்கிறீங்களா எவ்வளவு பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் அதை எதிர்த்து நின்று சமாளிச்சு மீண்டும் கொண்டு வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு இப்ப மீண்டும் மோடி வருவார் மூன்றாவது முறையும் மோடி அலை அப்படின்றவருக்கு பேச்சு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கறது சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா மோடி அலை வந்துட்டு வீசுது அப்படின்னு இன்னும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா இன்னுமா நம்பிட்டு இருக்குது இந்த உலகம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் என்னைக்கோ போயிடுச்சு அந்த அலையெல்லாம் இன்னைக்கு வந்து காணாம போய் எத்தனையோ நாள் ஆயிடுச்சு அதனால இப்போ வந்துட்டு எதிராக யாராவது ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அவங்க முதல்ல பாராளுமன்றத்தில் உட்கார முடியுதா அவங்கள கொண்டு போய் வெளியில் அனுப்புறீங்க அவங்களுடைய எம்பிசீட்டை எல்லாம் பறிக்கிறீங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ராமர் கோவில் என்ன இன்னும் கூட பல கோவில்களை கட்டுவாங்க இன்னும் கூட இருக்கக்கூடிய மசூதிகளையோ அல்லது தேவாலயங்களையோ இடிச்சிட்டு இன்னும் கூட கோவில்களையோ மற்றதையும் வந்து கட்டிட்டு நான் வந்துட்டு இந்துக்களுக்கான காவலன் இந்துக்களுக்கான காவலன் அப்போ இந்துக்கள் அப்படின்ற ஒரு கடவுள் மற்ற சமயத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து கொல்லுவாரா அவர் வந்து கடவுளா கடவுள்ன்றவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே அப்புறம் இவன் வந்து இஸ்லாமியன் அதனால இவனை கொல்லணும் புல்டோசர் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கடவுள் சொல்லுவாரா கடவுளுக்கான வேலையா அது அதாவது மறுபடியும் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தா ராமர் கோவில புல்டோசரை வச்சு இடிச்சிடுவாங்க ஆனா புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னா நம்ம யோகி ஆதித்யா ஆதித்யநாத் அவருகிட்ட இருந்துதான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ அவர் அந்த உப் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் புல்டோசரை எதுக்காக பயன்படுத்தினாரு யார நோக்கி பயன்படுத்தினாரு அதுல ஒரு அரசியல் இருக்கு இல்லையா இஸ்லாமிய வெறுப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு இல்லையா இதை ஒரு கடவுள் பேசுவாரா அப்படி பேசுனா அவர் கடவுளாக இருக்க முடியுமா இன்னைக்கு என்ன கேள்வி இன்னைக்கு ஏன் பெரியார் இப்படி ஒரு கடவுள் இல்லைன்னு ஏன் மறுக்கிறார் அவருக்கு என்ன கேள்வி இருக்கு இப்போ ஒருத்தன் வந்துட்டு நல்லா பணக்காரனா இருக்கிறான் அவன் போய் கடவுளை கும்பிடுறான் அப்படின்னு சொன்னா என்ன நீ பணக்காரன் ஆக்கிட்டிய அப்படின்னு சொல்லி கும்பிடுறான் அப்போ ஏழையா இருக்கிறவன் எடுத்து அடிக்கணும் தானே ஏன் ஏழையா வச்சிருக்கிற கடவுளே கல் எடுத்து அடிக்கிறதுக்கு எல்லா உரிமை இருக்கு இல்லையா ஒருத்தன் பணக்காரனா இருக்கும் பொழுது அவன் வழிபாடு செய்யறான் அப்ப ஏழையா இருக்கிறவனுக்கு தோணாதா நல்ல கை காலோட நல்லா பிறக்கிற ஒருத்தருக்கும் ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளியா புறக்கறதுக்கும் எவ்வளவு வேதனை இருக்கு இல்லையா அப்போ என்னை நல்லா படைச்சியே கடவுள் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போய் கும்பிட்டான் அப்படின்னா என்னையே இப்படி படைச்ச அப்படின்னு சொல்லி கல்லெடுத்து அடிக்கலாம் இல்லையா அந்த கடவுளை அதைத்தான் கேக்குறோம் கேட்கிறோம் அப்போ ஒரு கடவுள் இந்த மாதிரி பாரபட்சம் பார்த்தாருன்னா அவர் கடவுளா அவ்வளவுதான் கேள்வி இன்னைக்கு வருஷம் அத இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம் இப்ப இவர் புதுசா வந்துட்டு என்ன சொல்றாருனா நான் தான் கடவுள் நான் தான் கடவுள்னு சொன்ன எத்தனையோ ஆளுங்க இன்னைக்கு சிறை கம்பிக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் இவர் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி அதாவது ஒரு வெறி ஒரு பதவி வெறி இவரை வந்துட்டு எந்த அளவுக்கு கொண்டு போய் தள்ளி இருக்குன்னு நம்ம பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை பார்த்தெல்லாம் கேட்போம் நீ என்னவாக போற நீ என்னவாக போற நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் மருத்துவராகவே நான் ஊசி போடுவேன் வாங்க குழந்தைங்களுக்கு அது ஒரு இதுவா இருக்கும் அதுல ஒருத்தர் மட்டும் நான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுடைய நண்பர்கள்ல இன்னைக்கு அவங்கள பார்த்து நான் கேக்குறேன் பிரதமர் ஆகணும் அப்படின்னு நீ ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டுருக்குறேன் இப்போ ஒருவேளை உனக்கு வாய்ப்பு வந்தால் என்னன்னு ஐயோ எல்லாம் நான் எந்த அளவுக்கு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் பண்ணக்கூடிய கோலத்தை பார்த்த உடனே பிரதமராகணும் அப்படின்ற ஆசையே எனக்கு விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிரதமர் நடந்துட்டார் இது பிரதமருக்கு அழகா அவர் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் அப்போ மக்களை எல்லாம் அந்த அளவுக்கு என்னெல்லாமா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஒரு பத்தாண்டு கால ஆட்சியை வந்து அவர் கொடுத்திருக்கவே முடியாதுன்னு சொல்லணும் ஏன்னா பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்துலதான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு இப்போ மக்கள் ஆதரவோட தான் அரியணை ஏறி இருக்காரு அப்படின்னும் போது மோடி மீது ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதானே செய்து மேம் ஒரு நம்பிக்கை இருந்தது இறந்த காலம் இருந்தது இன்னைக்கு இருக்கா

இப்போ அங்க நடந்த தேர்தல் எல்லாம் சரியா நடந்திருக்கா அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு இத வந்துட்டு உறுதியா இல்ல சரியா தான் நடந்தது அப்படின்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இதே மாதிரிதான் சொல்வீங்களா அப்ப ஓட்டு பார்ப்போம் அப்போ ஓட்டு மிஷின் மூலமா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அப்ப ஓட்டு மிஷின் மூலமா தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் சொல்லுவீங்களா அந்த முடிவுகளை வச்சு அப்போ கேப்போம் ஜனநாயகங்க ஜனநாயகத்துல எங்களுக்கு சந்தேகம் வந்தா அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த அரசாங்கத்துக்கு இருக்கு அதனாலதானே நாங்க தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு வச்சிருக்கோம் அமலாக்கத்துறைன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் அப்புறம் குறைதீர் மன்றம்னு ஒண்ணு வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம் இல்லையா எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்போ சர்வாதிகாரியா விட்டுட்டு போக வேண்டியதான ஜனநாயகத்தினுடைய தலைவரா அல்லது சர்வாதிகாரியா அதுதான் இன்னைக்கு பிரச்சனை இப்போ நம்ம வந்துட்டு ஜனநாயகம் பக்கம் தான் நிக்கிறோம் அதனால அந்த ஜனநாயகம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம் அதனால இந்த மாநிலங்கள்ல எல்லாம் அவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க எல்லாம் சரியா நடந்துதா ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல வந்துட்டு நடந்த கூத்தையெல்லாம் நம்ம பார்த்தோம் நீதிமன்றமே சொல்லிடுச்சு அங்க இருக்கக்கூடிய கேமரால அந்த அதிகாரி வேலை பார்க்க வேண்டிய அதிகாரி அதுல இருக்கக்கூடிய சீட்டுகளை எல்லாம் கிழிச்சி அதை கிருக்கி எல்லாம் விட்டு நம்ம பார்த்தோம் அதனால இதை வச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு சொல்ல முடியல ஒரு காலத்துல காங்கிரஸின் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அவங்கள வந்து வெளியில எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் வந்தீங்க அப்போ வந்துட்டு மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஜனநாயகத்தினுடைய வெற்றியே அதுதான் காமராஜர் வந்து தோத்துட்டாரு இன்னொருத்தர் வேற கட்சிகள் வரும் பொழுது அப்ப காமராஜரே சொல்றாரு இதுதான் ஜனநாயகம் நானேவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து கேட்குறாரு அப்போ பாஜக வந்துச்சு அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணியாச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லும்போது சரி இது வரைக்கும் பண்ணாத இனிமேல் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும் தானே இப்போ வீட்டுல கூட கணவன் வந்து குடிச்சிட்டு வரான் அப்படின்னு சொன்னா திடீர்னு ஒரு நாள் சொல்லுவான் மா நான் எல்லாத்தையும் விட்டுட்டேமா நான் திருந்தித்தேன் அப்ப மனைவி என்ன நினைப்பா சரி இன்னைக்கு நைட்டு பார்த்தா என்னவோ நடக்க போதா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா மறுபடியும் அதே மாதிரி குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த அஞ்சு வருஷமும் முடிஞ்சு போச்சு அதனால்தான் மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தி அப்படின்றது உருவாயிடுச்சு மறுபடியும் வந்துட்டு நானே வருவேன் மக்களுக்கு சேவை செய்யணும் தான் நினைக்கிறீங்க அது ஆட்சியில இல்லாம அதிகாரத்துல இல்லாம தனியா இருந்து கூட செய்யுங்களேன் நீங்க அவ்வளோ பெரிய நலத்திட்டங்களையும் அவ்வளோ இது வந்து வெறும் ட்ரையல் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஒரு ட்ரெயிலருக்கு வந்துட்டு பத்து வருஷம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப முழுமையான படத்தை எப்போ கொடுக்க போறீங்க அதுக்குள்ள நானே இருப்பனா சித்திருவனா தெரியல ஏன்னா அத்தனை வருஷம் ஆகிட்டு இருக்கு அப்ப இந்த சூழல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட நான் கடவுள்னு ஒருத்தர் சொல்றாருனா எங்க தெரியும் பாராட்டணும் ஆமா அவருக்கு முழுக்க முழுக்க நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டோமா நல்ல ஒரு நாலு இடம் சுத்தி பார்த்தோமா தேவையான உணவுகளை வந்து சாப்பிட்டோமா மக்கள் கிட்ட போயிட்டு அந்த உணர்ச்சிய வந்து தூண்டுற மாதிரி ஒரு கொந்தளிப்பா அவர் நல்ல சிறப்பான ஒரு பேச்சாளருங்க அவர் மட்டும் பேச்சு துறைக்கு வந்திருந்தாருன்னா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பாரு ஆனா அவரை பாவம் கொண்டு வந்து அரசியல தள்ளி இப்படி சின்ன பின்னமா ஆக்கிட்டு இருக்கிறாங்க பிரதமர் ஆயிருக்காரு மேடம் அதை பாராட்டணும் ஆமா இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணும் இன்றைய சர்ச்சையை பாத்தீங்க அப்படின்னா இவி கே இளங்கோவனர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்கள் அண்ணாமலையர் பார்த்து சொல்லியிருக்காரு மாட்டு செஞ்சு வைங்க நாங்க சாப்பிட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் வந்துட்டு பாஜக அலுவலகத்தை வந்து முற்றுகையிட போறோம் சொன்னதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஏச்சுக்கள் பேச்சுக்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கும் ஈவி கேஸ் கொடுத்து பதிலடியுது ஒரு மாட்டிறைச்சி சாப்பிட ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்வது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகி இருக்குது காரணம் பாஜகவினர் பசுமாடுகளை வந்துட்டு தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் இந்த எலெக்ஷன் டைமில் இது மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தேவைதானா மேடம் எனக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி இளங்கோவன் அவர்களுக்கு வந்து ரொம்ப பேராசை ஏன்னா மாட்டிறைச்சியை வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றவங்க யாருன்னா பாஜக அந்த சொந்த இடத்துலயே இவர் போய் கேட்கிறாரு பாருங்க எப்பதான் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரா என்னன்னு தெரியல அவர் போகும்போது கூட நம்மளும் போகலாமான்ற ஒரு யோசனை இருக்கு எனக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போ என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நம்முடைய தமிழ் மாநிலத்தை தேசிய இனம் நம்முடைய தமிழ் அப்படின்றது வந்து தேசிய இனம் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை திரும்பி சொன்னா நம்முடைய மொழியினுடைய பாரம்பரியம் நம்முடைய மொழியினுடைய பெருமை நம்முடைய மொழியினுடைய இலக்கியங்கள் அவ்வளவு இருக்கும்பொழுது எல்லாம் அங்க போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு தமிழ் இருக்கை அப்படின்றது இருக்கு தமிழ் இருக்கைன்னா என்னன்னா அந்த குறிப்பிட்ட துறை அந்த பாடத்தை சார்ந்து நம்ம வந்துட்டு முழுமையா ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அங்க எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் தான் இருக்கை அப்படின்னு சொல்றோம் அந்த இருக்கையை கொண்டு வரணும்னா பத்து ரூபாய் இருபது ரூபாயில கொண்டு வர முடியாது அதனால்தான் உலகம் எங்கிலும் நிதியை திருட்டி அப்படி நம்ம ஒரு இருக்கைய செஞ்சு வச்சிருக்கோம் அப்படி உலகம் எல்லாமே தமிழ் இருக்கை வேணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தேசிய இனத்தை பார்த்து ஒரிசால ஒரு கோவிலினுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவியை காணும் அது தமிழ்நாட்டுக்கு போயிருக்கும்னு ஒரு பிரதமர் பேசுறாருனா அப்போ எவ்வளோ கொந்தளிப்பா இருந்திருக்கும் அப்போ இவர் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாரு இவரெல்லாம் தமிழ்நாட்டை விடுத்து அனுப்புங்கன்ற நான் இல்லை அதுக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிந்தி தெரியாமல் தேவையில்லாமல் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் அதுக்காக வந்து சொல்லியிருக்க மாட்டார் சொல்லுவதுடைய அர்த்தம் வேறையாக இருந்திருக்கும் அப்படின்றாங்க எது வேணாலும் இருக்கட்டுமே இப்போ இவர் கடவுள் தானே இவர் அப்படியே கண் மூடி இங்க வா அப்படின்னு சொன்னா அந்த சாவி வந்துடாதா அந்த சாவி எங்க இருக்குன்றதை இவருக்கு வந்துட்டு ஞான திஷ்டில வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு தெரிஞ்சது எந்த பகுதியில இருக்கு அங்க இருந்து வா சொன்னா வந்திருக்காதா இவர் வந்து அந்த மாதிரி 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 பேசல இந்த எந்த எப்படி ஒரிசால இருக்கக்கூடியது வந்து தமிழ்நாட்டுல வரும் ஏன் கேரளாக்கு போக கூடாதா ஏன் மகாராஷ்டிராக்கு போக கூடாதா ஜம்மு காஷ்மீருக்கு போக கூடாதா அது ஏன் வந்துட்டு தான் வந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாண்டியன்னு சொல்லக்கூடியவர் அந்த பிஜு ஜனதா தளத்தில் ரொம்ப பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நபராக இருக்கிறார் அப்போ அவர் தான் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்துருக்கார் அப்போ அவரை பழி வாங்கறதுக்காக அவரையும் அவர் சார்ந்த மாநிலத்தையும் சேர்த்து நீங்கள் பேசுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன இது இருந்திருக்கும் அப்போ நீங்கள் வந்துட்டு ஒடிசா மாநிலத்தினுடைய பிரதமரா தமிழ்நாட்டினுடைய பிரதமர் கிடையாதா உங்களுக்கு வந்து ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக இங்கே அத்தனை தடவை வந்து ரோட் ஷோ பண்ணீங்க உங்களுக்கே அசிங்கமா இருக்காதா எனக்கு புரியவே இல்ல நமக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாலே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் இரவுல தூக்கமே வராது ஆனா இவர் ஓட்டுக்காகவே இங்க வந்துட்டு வெள்ள நிவாரணத்தின் போது கூட வரல இங்க மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது வரல ஆனா ஓட்ட மட்டும் வாங்கணும் அப்படின்றதுக்காக பாண்டிபசார்ல வந்து ரோட் ஷோ பண்றேன் ரோட் ஷோ பண்ணுறேன்னாரு கடைசியில் ரோட் ஷோவா போச்சு அது அந்த மாதிரி இருந்தவர் இன்னைக்கு வந்துட்டு அந்த ஒடிசாவினுடைய சாவி இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு தூரம் கொந்தளி போறோம் அப்போ இந்த அண்ணாமலை அவர்கள் யாரு அவர் எங்க இருக்காரு இந்த மண்ணில் பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே இருந்துட்டு கடைசில இதுக்கு எதிராக ஒருத்தர் பேசும்போது அதற்கு ஒரு எதிர்குரல் கொடுக்க வேணாமா அதுக்காகத்தான் காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நாங்க போய் கமலாலயம் முன்னாடி நாங்க போராட்டம் பண்ணுவோம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு தார்மீக அடிப்படையில வரக்கூடிய அறச்சீற்றம் அதுக்கு கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னா வரட்டும் நாங்க வந்து உணவு கொடுக்குறோம் பத்து பேர் தானே வர போறீங்க வாங்க உணவு தரும் அப்படின்றாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு இது பாருங்க அப்ப உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் தான் இருக்கிறாங்க அப்ப பாஜகவுக்கு அப்படியே இந்த நாடே திரண்டு வருதா அமித்ஷா அவர்களுடைய ரோட் ஷோவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு பிரதமர் அவர்களுடைய ரோட் ஷோவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் வந்து வர்றதுக்கு தயாரா இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸுக்கு தான் ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க அப்போ பத்து பேர் தான் வருவாங்களாம் அந்த பத்து பேருக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு விருந்தோம்பல் பண்புல உணவு கொடுக்குறாங்களாம் அப்படி உணவு கொடுக்கும்போது அப்போ வர்றவங்க கேட்பாங்க தானே எனக்கு இந்த உணவு செஞ்சு கொடுங்க இப்போ நான் கூட வரேன் சேனலுக்கு வந்த உடனே என்ன கேக்குறீங்க டீ வேணுமா காஃபி வேணுமா மோர் வேணுமா கேக்குறீங்க இல்லையா அப்போ நான் எனக்கு பிடிச்சத நான் சொல்றேன் இல்ல இல்ல வெயிலா இருக்கு நீங்க மோர் தான் குடிக்கணும்னு நீங்க எனக்கு கட்டாயப்படுத்த முடியுமா இல்ல எனக்கு வந்துட்டு காஃபி தான் நான் காஃபி தான் கேட்க போறேன் டீ தான் டீ கேக்க போறோம் அந்த மாதிரி வர்றவங்க சொல்லிருக்காங்க அப்போ இந்த மாட்டு இறைச்சியை அரசியலா மாத்தினது யாரு இல்லாட்டி அங்க வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் கிட்ட இளங்கோவன் அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லையே இது வந்து இந்த மாட்டிறைச்சி விவகாரம் வந்துட்டு ஏற்கனவே நிறைய முறை வந்துட்டு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது இது வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயம் ஏன்னா முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் பி பீகார் போன்ற மாநிலங்களில் வந்துட்டு தெய்வமாக வணங்கக்கூடிய ஒருத்த ஒரு உயிரை வந்துட்டு நாங்கள் வந்து மாட்டிறைச்சியாக ஒரு அரசியலாக பார்க்கப்படுவதே வந்துட்டு காங்கிரஸுமே கூட விரும்பாது ஏன்னா வந்துட்டு ராகுல் அவர்களே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு சாஃப்டான ஒரு ஹிந்து மதத்தை வந்துட்டு ஒரு நல்ல மொழி தழுவக்கூடியவர் ஸோ அவருக்குமே இது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே சனாதனம் குறித்த உதயநிதியினுடைய பேச்சு வந்து ஐந்து மாநில தேர்தலில் எதிரொலிச்சது அதுதான் வந்து காங்கிரஸ் தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூழ்நிலையில இது மாதிரியான பேச்சுக்களை தவிர்த்திருக்கலாமே சரி அப்புறம் ஏன் இவர் பிரதமரோ அல்லது பாஜகவினரோ கேரளாவுக்கு போகும்போது ஏன் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் ஏன் பேசல அங்க பேசினா எடுபடுமா அங்க அவங்களுக்கு அதுதான் வந்துட்டு தேசிய உணவு மாதிரி இருக்கு ஏன் அங்க போய் அதை நீங்க பேசல எங்கேயோ வெடநாட்டில் வந்துட்டு அந்த மாதிரி பேசி இஸ்லாமியர்களை வந்து வதை பண்றீங்க ஒரு மாட்டுக்கு இருக்கக்கூடிய உரிமை கூட ஒரு மனுஷனுக்கு இல்லை அதுதான் இவங்களுடைய ஆட்சி அப்போ அவ்வளவு தூரம் பேசுறவங்க உங்களால கேரளாவில் ஏன் பேச முடியல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த வாக்கு ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக நீங்க அங்க வந்து நழுவிட்டு வரீங்க ஆனா நாங்க எங்களுடைய தன்மானத்தையோ எங்களுடைய சுய கௌரவத்தையோ விடாம நாங்க தொடர்ச்சியாக எங்க கொள்கையில அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்க என்ன பண்றீங்க மாட்டிறைச்சி சாப்பிட்றவங்களையெல்லாம் நீங்க வந்துட்டு வேற மாதிரியானவர்கள் கீழானவர்கள் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வரீங்க ஆனா இங்க வந்துட்டு பழங்குடி இனம் அல்லது பட்டியல் இனம்னு சொல்றோம் இல்லையா அவங்கதான் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் இன்னைக்கு கூட அவங்க சாதம்னு சொல்ல மாட்டாங்க சோறுன்னு சொல்லுவாங்க சோறு என்பதுதான் இந்த மண்ணினுடைய வார்த்தை அந்த இந்த மண்ணினுடைய வார்த்தை எல்லாம் சரியா புடிச்சிருக்கிறவங்க யாருன்னா அங்கதான் நம்ம கூவர அப்படின்னுவாங்க கூவர அப்படின்றது பேசுறதுதான் அதை சத்தம் போட்டு சொல்றது இலக்கிய சொல்லது நம்ம தான் பயன்பாட்டுல அந்த மாதிரி மாத்திட்டோம் இலக்கிய சொல்ல இன்னைக்கு கூட இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க ஏன்னா அந்த பேரை சொல்றதுக்கு கூட எனக்கு அந்த மாதிரி பிரிச்சு பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம ஏதாவது கொஞ்சம் தரம் தாழ்ந்த சொற்கள் மாதிரி பேசிட்டோம்னா உடனே என்ன சொல்லுவோம்னா சேரியில இருக்கிற மாதிரி பேசுறீ உண்மையிலேயே இந்த மண்ணினுடைய அந்த வார்த்தைகளை யார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் தான் பயன்படுத்துறாங்க அதனால அவர்கள் தான் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அவங்களுக்கு தெரியாம அவங்க சாப்பிடுற உணவை வந்துட்டு நீங்க வந்து இவ்வளவு தூரம் கொச்சப்படுத்துறீங்கன்னா அப்போ அது தப்பு இல்லையா அதனால தான் அந்த அரசியலை வந்து இவர் எடுக்கிறாரு இப்ப இந்த அரசியலுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா இன்னும் கேட்டா நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லாம் எல்லாம் தமிழன் சாப்பிட்டு ஆமை கறியை ஒரு பக்கம் அடக்கி வச்சுட்டு ஒரு பக்கம் கல் எடுத்து குடிச்சிருக்கான் அப்படியெல்லாம் வந்து இருந்திருக்கு ஆனா கோப்பெருஞ்சோழனுக்கு மட்டும் அந்த கல்லே தேவைப்படல ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் குடிக்கிறான் ஆனா அரசனுக்கு வந்து கல்லே தேவைப்படல அவனுக்கு வேற கல் இருந்தது அது என்ன கல் அதுதான் தமிழ்கல் தமிழ பேசினாலே அவனுக்கு அப்படி இருக்குமா போதையா அவ்வளவு இனிமையான ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தமிழ் மண்ல அந்த தமிழ் மைந்தர்கள் சாப்பிடக்கூடிய அவர்கள் பேசக்கூடியதை எல்லாம் நீங்க வந்துட்டு தரம் தாழ்ந்தது அது வந்துட்டு இந்துக்களுக்கு எதிரானதுன்னு சொன்னா அந்த மக்கள் என்ன வேற வேற எங்க இருந்தோ வந்தவங்களா இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் தானே அப்ப அவங்க சாப்பிடுற அந்த உணவை நீங்க வேற யாரோ சாப்பிடுறதா சித்தரிக்கிறீங்க இல்லையா அதனாலதான் அவர் இந்த அரசியலை முன்னெடுக்கிறார் அதனால இதனால எல்லாம் தோத்துடும் அப்படின்னு சொல்றது எல்லாமே அதாவது முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் அதனால இவங்க இதை வச்சு அரசியல் பண்ணலாம் அதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா சுத்தமா வாய்ப்பே கிடையாது தொடச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான் இப்ப இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வந்துட்டு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்து அறிவிக்க போகிறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் விடவும் அதிகமான ஓட்டு பெற்று ஜெயிச்சு காட்டட்டும் நான் கட்சியவே களைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது அவருக்காக விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால் தான் பார்க்கணும் ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகனுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது நாம் தமிழர் என்றைக்குமே தனிச்சு தான் நிற்கிதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சீமானுடைய ஒரு தைரியத்தையும் கான்ஃபிடென்ட்டையும் காட்டுதா இல்லை பாஜக இங்கே வளரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா பாஜக வளர முடியாது அது உண்மையிலும் அதிகமான உண்மை அது ஒரு பக்கம் இப்போ இவர் வந்துட்டு சவால் விடுறாரா அப்படின்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த கட்சியை ரிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா தமிழறிமணியன் வந்துட்டு சொல்லும் பொழுது இந்த தேர்தலில் ஜெயிச்சா இந்த கட்சியை வந்துட்டு தக்க வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ஓட்டாவது வந்தா தக்க வச்சுக்கலாம் அப்படின்னும் அது இல்லாட்டி இந்த கட்சியை வந்து கலைச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் அப்போது ஓட்டு வரல அதனால கட்சி வந்து கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இப்போ இன்னைக்கு சீமான் அவர்கள் சொல்றத பார்த்தா ஒருவேளை இந்த கட்சியை வந்துட்டு எடுத்துட்டு போக முடியல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பேசுறாரா இத்தோட வந்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல அதுலயும் வந்துட்டு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வேற நிக்க வைக்கிறாங்க அதுவும் சவால் வேற யாராவது நீங்க அந்த மாதிரி நிக்க வைக்க முடியுமா நிக்க வைக்க முடியுமா இல்ல அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜகவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால் ஏன்னா நாம் தமிழர் கட்சி பாஜக அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு பெருவாரியான ஆதரவு தமிழகத்துல இருக்கு சோ எப்படியும் பாஜக எங்களை விட முன்னுக்கு வராது அதனால நாங்க தைரியமா சேலஞ்ச் பண்றோம் அப்படின்றாரு இது பாஜகவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் தானே ஆமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிடிமா இருந்ததுல இருந்து இப்போ வந்து நாங்க இல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக இருக்கலாம் ஆனா பாஜகவினுடைய சித்தாந்தமும் நாம் தமிழருடைய சித்தாந்தமும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது அவங்களும் வந்துட்டு மதவாதம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்க வந்து இனவாதம் இனக்கலப்பு வேண்டாம் இன தூய்மை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்போ இங்க எங்கேயாவது மனிதாபிமானத்தை பார்க்க முடியுதா அப்படின்னு சொன்னா இல்லை அந்த கருத்தின்படி தமிழர் கட்சியில என்ன நடக்க போகுதுன்னா இந்த ஓட்டு வந்து பிரியக்கூடிய வேலையை வந்துட்டு நிறைய செய்ய போறாங்க ஆஹ் சீமான் அவர்களினுடைய அந்த பரப்புரை அப்படின்றது ரொம்பவே ஆவேசமானது அது இளைஞர்களை எல்லாம் சட்டுன்னு அப்படி கவர்ந்து இழுத்துருது அதே மாதிரி அங்க இளைஞர்கள் நிறைய இருக்கிறதுனால ஊடகத்துல வந்து நிறைய பரப்பு அதாவது நம்ம மீடியாஸ்ல ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீச்சு வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஓரளவு வாக்கு வங்கி வச்சிருக்கிறதாகவும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றி அதை வேற சவால் வேற விடுறாங்க இந்த சவாலில் தான் நமக்கு பிரச்சனை வருது என்னன்னா மற்றவங்களால கொடுக்க முடியலையேன்னு அப்போ ஐம்பது சதவீதம் கொடுக்குறீங்க இல்லையா ஆனா நீங்க ஆட்சியை பிடிப்பீங்களா வாய்ப்பில்ல ராஜா அவர் சொல்ற மாதிரிதான் வாய்ப்பில்ல ராஜா அவன் நம்ம எடுத்துக்க முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரட்டும் விஜய் கூட கூட்டணி வைப்பதாக ஒரு அரசு பொருளால பேச்சுக்கள் இருக்கு ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் யார் வேணாலும் நாடாளுமன்றம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா ஜனநாயக நாடு யார் வேணாலும் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா யார் வேணாலும் வந்து ஆட்சி பண்ணலாம் அதை பத்தி நமக்கு ஒண்ணும் இல்லை ஆனா மத்தவங்களை பார்த்துட்டு கேள்வி கேட்கும் போது என்ன நடக்குது என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா இப்ப மத்தவங்க ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஆண்களுக்குன்னு கொடுத்தாங்கன்னா இந்த தேர்தல்ல தோத்து போயிட்டாங்கன்னா கஷ்டம் ஏன்னா இந்த தேர்தல் திமுகவுக்கு பாஜகவுக்கா அல்லது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமா அந்த மாதிரியான தேர்தல் கிடையாது இது ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்குமான தேர்தல் முன்னாடி எப்படி சுதந்திர போர்னு ஒண்ணு வந்ததோ அந்த மாதிரியான தேர்தல் அதனால இதுல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அதனால ஜெயிக்கக்கூடிய தான் பெரும்பாலும் நம்ம ஆறுடம் சொல்ல முடியாது ஆனா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நூறு சதவீதம் தெரிஞ்சாதான் அந்த வேட்பாளரை நிற்க வைக்க முடியும் அதனால இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஓரளவு வாக்கு வந்து வரும் தான் அவங்க வந்துட்டு பாஜகவை நோக்கி அவங்க விடுத்த சவாலும் சரியானது தான் ஏன்னா பாஜக மலர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இப்போ கூட என்ன ஒரு ஏழு சதவீதம் அந்த அளவுக்கு மாதிரி தான் இருக்கு அதனால இதுல இருந்து வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவர் கொடுத்த சவால் வந்து தான் ஆனா எனக்கு ஒரு பக்கம் என்ன சந்தேகம்னா போதுண்டா அரசியல் வாழ்க்கை நம்ம வந்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் எடுத்துப்போம் அப்படின்னு நினைச்சு சொல்றாரான்றது தெரியல அது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம் நன்றி